Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி மைசூர் பாக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்ல, நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு கடலை மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷானதா பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணம் கிளாஸ் எதுலனாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அடுத்து அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு உருக்கின நெய்யும் 1 கப் அளவுக்கு எண்ணெயும் எடுத்திருக்கேன். டோட்டலாக 1.5 கப். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக நெய்யும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த 1 கப் எண்ணெய் வந்து நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். மைசூர் பாக்கு கடலை எண்ணெய் சூப்பராக இருக்கும். டோட்டலாக 1.5 கப் சொல்லியிருக்கேன். இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படும். கடலை மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். எப்போவுமே வந்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க, தேவைப்படும். அடுத்து மைசூர் பாக்கை எந்த ட்ரேயில் போட போகிறோமோ அந்த ட்ரேலையும் நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆழமாக இருக்கிற ட்ரேவாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் ஷாலோவாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து அடிகனமான கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1.5 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தோன்னா போதும். தண்ணிக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம், இது நல்லா கரையட்டும். அடுத்து இன்னொரு பக்கமும் கேஸில் எண்ணெயை வந்து சூடு பண்ணணும். எண்ணெய் ரொம்ப புகை வர அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, கம்மியான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றும் போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்காக இப்போ பாருங்கள், சக்கரை வந்து நல்ல 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இது வந்து கம்பி பதம் செக் பண்ண போகிறோம். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். 1 கம்பி பதம் இந்த மாதிரி வந்து கட்டாச்சுன்னா போதும். இப்போ வந்து கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எல்லாம் போயிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கட்டி எல்லாம் போகாதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னா மொத்த மாவையும் சேர்த்துட்டு நீங்கள் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கட்டி இல்லாமல் நல்லா போயிடும். நல்லா ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும். இதில் வந்து 1-2 கட்டி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சூடாக எண்ணெய் போடும்போது அது எல்லாமே வந்து போயிடும், நல்லா குக் ஆகிடும் அந்த எண்ணெயில். இப்போது நான் எல்லா மாவையுமே சேர்த்துட்டேன். இதை நல்லா இப்போது கட்டி எல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 10 நிமிஷமாக நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, கட்டியும் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றினோடனே அப்படியே நுரைச்சிக்கிட்டு வருது. நல்லா வந்து மைசூர் பாக்கு உங்களுக்கு நல்லா அந்த மொறுமொறுப்பாக வர்றது, அப்புறம் ஹோல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சுட சுட எண்ணெயை தான் சேர்க்கணும். எண்ணெய் ஒரு வாட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்த எண்ணெயும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேட்ச் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு சில கடலை மாவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். எப்போவுமே சேஃபர் சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் நேரமாக குக் பண்ணியிருக்கேன், நிறைய எண்ணெயும் சேர்த்துட்டேன், கன்சிஸ்டன்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்கணும், ஒரு மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும், பூத்துக்கிட்டு வரும் பாருங்கள், இந்த பதம் வரணும். இப்போது லாஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ட்ரேயில் எடுத்து இதை போட போகிறோம். நீங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா அப்படியே ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஓரத்துலேயே ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரும் வர ஆரம்பிக்கும், நம்ம போட்ட எண்ணெயும் வெளியே விட ஆரம்பிக்கும். நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ட்ரெயில் ஊற்றினதுக்கு அப்புறமா இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விடக்கூடாது. லைட்டாக தான் வந்து நான் ஸ்மூத் பண்ணுறதுக்காக லைட்டாக தேய்ச்சி தான் விட்டுருக்கேன், ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரே வந்து இப்போ நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் எண்ணெய் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ கட் பண்ணி மட்டும் விட்டுறலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்ல 1-2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா, சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதை டீமோல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்ல ஆழமான பாத்திரம் எதுவும் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா டார்க்காக வரும்.
இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ டிமோல் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இப்படி கவுத்த உடனே அது ஃபுல்லாக அழகாக வந்து விழுந்துருச்சு. அவ்வளோதான் சூப்பரான மைசூர் பாக். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அந்த கோடெல்லாம் தெரியும். லைட்டாக அது மேலே வந்து கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணதால். இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு எண்ணெய் இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். உள்ளே கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும், ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.